அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். ஸ்டாலின் ரொம்ப டேஞ்சரானவர். கருணாநிதியே பரவாயில்ல, கலைஞரை விட ஸ்டாலின் வெரி டேஞ்சரஸ் பர்சன் என்று ஹெச் ராஜா பேசியிருக்கிறார். அப்படி என்ன ஹெச் ராஜா ஸ்டாலினை பார்த்து கலைஞர் முதல்ல இதுவரைக்கும் கலைஞரை கடுமையாக முடித்துக் கொண்டிருந்த ஹெச் ராஜா இப்பொழுது கலைஞர் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்டாலினை பார்த்து இந்த அவருடைய செயல்பாட்டை பார்த்து அச்சப்பட்டார் ஹெச் ராஜா அப்படின்னு தெரியல. அது இல்லாம சமீபத்தில் ப்ரெஸ்டிடியூட் என்று பத்திரிகையாளர்களை திட்டியதா இருக்கட்டும், அதுக்கு விக்கிபீடியால இருந்து அர்த்தம் சொன்னதா இருக்கட்டும், இவ்வாறு பல்வேறு செய்திகள் குறித்து இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தலாசு திரு ஷியாம் அவர்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சிலி, வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். என்ன சார் ஸ்டாலின் பார்த்து அப்படின்னா பயம் ஹெச் ராஜாக்கு? இதுவரைக்கும் கலைஞர் தான் அவருடைய வாழ்நாள் எதிரியாக இருந்தார், இப்பொழுது கலைஞர் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கலைஞரையும் மிஞ்சி ஸ்டாலின் வந்து ஹெச் ராஜா ஏதோ பயமுறுத்திருந்தார் போல. ஹெச் ராஜா பாரதிய ஜனதாவில் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்கான முயற்சி எடுக்கிறார், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். காரணம் வந்து அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அல்லது அவரது சமகாலத்தினர் பாரதிய ஜனதா கட்சியிலே பெரிதும் முன்னேறிவிட்டார்கள். பதவி ரீதியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முன்னேறிவிட்டார்கள். பெரிய உதாரணம் என்பது தமிழிசை அவர்கள், தெலுங்கானா ஆளுநராகவும் இருக்கிறார், பாண்டிச்சேரியிலே வந்து கூடுதல் பொறுப்பாகவும் இருக்கிறார். இலகணேசன் அவர்கள் அவர் மணிப்பூருக்கு ஆளுநராக போய்விட்டார். 2009 காலகட்டத்திலே முதன் முதலிலே இணையம் மூலமாக பிரச்சாரம் என்கிற ஒரு உத்தியை வந்து இலகணேசன் அவர்கள் தான் எடுத்தார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முன்னோடியான ஒரு முயற்சி. அப்போது என்னிடம்தான் அவர் வந்து அது கேட்டுக்கொண்டார். எனவே அப்போது உங்களுக்கே தெரியும், பெரிய அளவுக்கான பிராட்பேண்ட் எல்லாம் வராத ஒரு காலகட்டத்திலே ஒரு இணைய வானொலி, ஒரு இணைய தொலைக்காட்சி, இதை வந்து நடத்துவதற்கான வழிமுறைகளை கூறினேன். அப்போது வந்து கமலாலயத்தில் திரு இலகணேசன் அறைக்கு பக்கத்திலே இரண்டு அறைகள் எனக்கு இருந்தன. நான் ஒரு டீம் வைத்து அவர்களுக்காக அந்த பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது திரு ஹெச் ராஜா அவர்கள் கட்சியிலே வந்து ஒரு உதவி தலைவர் அல்லது மாநில உதவி தலைவர் பொறுப்பில் தான் அவர் இருந்தார். இருவருக்கும் பிடிக்காது, இலகணேசன் அவர்களுக்கும் ஹெச் ராஜா அவர்களுக்கும் பிடிக்காது. கட்சியிலே ஹெச் ராஜா அவர்களுக்கு இருப்பு இல்லை அப்போதே 2009 காலகட்டத்திலே. அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்ள அவர் என்ன செய்வார் என்றால் பொதுக்கூட்டங்களிலே வந்து தாறுமாறாக பேசுவார். இலகணேசன் அவர்களே இதை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார், என்னிடம் நேரடியாக சொல்லியிருக்கிறார், பலரிடமும் கூறியிருக்கிறார். இதனால் வந்து கட்சி பின்னடைவைத்தான் சந்திக்கும் என்று. இலகணேசன் அவர்களின் அபிப்பிராயம் வந்து அதுதான். இலகணேசன் தஞ்சாவூரை சேர்ந்தவர், அவர் வந்து பிராமண இனத்தை சேர்ந்தவர் என்றாலும் கூட எழுத்து கலை மூலமாக எப்படி வந்து இயக்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும், அவர் சித்தாந்தம் வேண்டும், அவரது சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தம். ஆனால் அதை முன்னெடுக்க வேண்டிய பிரச்சார உத்தியாக அவர் நினைத்தது என்பது திராவிட பிரச்சாரம் எந்த இடத்தில் வெற்றி கண்டதோ அந்த இட உத்திகளை அவர் பயன்படுத்த நினைத்தார். எனவே அவர் பொற்றாமரை என்கிற ஒரு அமைப்பையும் நிறுவி வைத்திருந்தார். பொற்றாமரை அமைப்பிலே பல கவிஞர்கள் பலரும் பல நாடகங்கள் நடத்தப்படும் இப்படியான ஒரு அமைப்பு இன்னமும் அது இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் அப்படியான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இலகணேசன் அவர்கள் கலைஞரோடு நெருங்கியவராக இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் இலகணேசன் அவர்களுக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சை, கலைஞர் முதலமைச்சர், இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இவரை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக கலைஞராகவே முதலமைச்சராகவே ஒரு ஆணையிட்டு தனியாக அவரது இல்லத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இதெல்லாம் தான் பழைய நிகழ்ச்சிகள். அதாவது பொதுவாக தலைவர்கள் வந்து தங்களுக்குள் வன்மம் பாராட்ட மாட்டார்கள், இதுதான் சரியான நாகரிகமாகவும் பண்பாடாகவும் இருக்க வேண்டும். ஆனால் ஹெச் ராஜா மட்டும் இந்த பண்பாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறார். காரணம், அண்ணாமலை அவர்கள் அந்த பதவிக்கு வந்ததிலே அவருக்கு நிச்சயமாக வருத்தம் இருக்கும். காரணம், நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு மாநில தலைவர் பதவிக்கு வரவே முடியாமல் போனவர்கள் பட்டியலிலே ஹெச் ராஜா இடம் பிடிக்கிறார். ஆனால் அதற்கு காரணம் அவர்தான். இத்தனைக்கு அவர் வந்து அந்த காலத்திலேயே வந்து சட்டமன்ற உறுப்பினர், திமுக கூட்டணியோடு கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர். நியாயமாக பார்த்தால் திமுகவோடு அவருக்கு ஒரு வகையான இணக்கம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இல்லை, மாநில தலைவராக அவரால் ஆகவே முடியவில்லை. 2001 முதல் இதுவரை அவர் ஆகவில்லை. ஆனால் வந்து திரு அண்ணாமலை வந்து அவர் இப்போதுதான் வந்தார் என்றாலும் கூட அவரை மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள்.
இவருக்கு இப்ப இவர் கட்சியில என்னுடைய கணிப்பு சரியானா இவரை விட ஜூனியர் தான் திரு எல்முருகன் அவர்கள், டாக்டர் எல்முருகன் அவர் மத்திய இணையமைச்சர் ஆகிட்டாரு. கண்டிப்பாக இவரை விட வந்து ஜூனியர் தான் தமிழிசை அவர்கள், அவர்கள் வந்து உயர்வுகளை சந்தித்து விட்டார்கள் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்படியான ஒரு நிலைமையிலே எச் ராஜா எதை மறக்கிறார் என்றால், ஏன் மத்திய தலைமை தனக்கு அந்த அங்கீகாரத்தை தர மறுக்கிறது என்பதை அவர் உணர மறுக்கிறார். அதுதான் இதுல வந்து சிக்கல். இதுல வந்து நான் சில குறிப்புகளை வந்து நான் கூற ஆசைப்படுகிறேன். அதாவது பொதுவாக வலதுசாரி இடதுசாரி என்று நாம் பிரிப்பதை விட தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் இருந்தது என்றால், அதாவது எங்கள் காலகட்டத்து அரசியல் எப்படி இருந்தது என்றால், சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் ஆதரிப்பவர்கள் இப்படியாக இரண்டு பிரிவு இருந்தது. சனாதனத்தை எதிர்ப்பவர்களும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருந்தது. உதாரணமாக எனது திருமணம் வந்து சனாதன எதிர்ப்பு திருமணம் தான், ஆனால் கடவுள் நம்பிக்கை எங்கள் குடும்பத்திலே உண்டு. இரண்டுக்கு இடையிலே வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடு இவர்கள் உணர மறுக்கிறார்கள் என்பதுதான் இதிலே வேதனை. 1934 காலகட்டத்திலே தந்தை பெரியார் தலைமையிலே இங்கு சென்னை விக்டோரியா ஹாலிலே ஒரு நாடகம் நடக்கிறது. அந்த நாடகம் யாரை பற்றிய நாடகம் என்றால் இரணியனை பற்றிய நாடகம். இரணியன் இணையற்ற வீரன், இதுதான் நாடகத்தின் தலைப்பு. முழுக்க முழுக்க சனாதன எதிர்ப்பு நாடகம் அது. ஆனால் அது இந்து மத எதிர்ப்பு நாடகமாக சித்தரிக்கப்பட்டு அது பாரதிதாசன் எழுதியது, அதற்கு வந்து தடை வாங்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிந்த நாடகம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அல்லது சந்திரமோகன், அது அண்ணா எழுதியது. இன்றைக்கு வந்து நடிகர் திலகம் அவர்களின் பிறந்த நாள். சாதாரண விழுப்புரம் கணேசன் சிவாஜி கணேசன் ஆகியது எப்படி என்றால், அண்ணா சனாதன எதிர்ப்பு நாடகத்திலே நடித்ததால் தான். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்பது அந்த காலகட்டத்திலே வரவேற்பை பெற்றது. ஆனால் அந்த எதிர்ப்பாளர்கள் வந்து கடவுள் பக்தி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள், பல மதங்களை சேர்ந்தவர்களாகவும். அதை வந்து இப்ப இந்த சனாதன எதிர்ப்பு என்று சொன்னால் மக்களை வந்து நம்ம பக்கம் கூட்டு வர முடியாதுங்கிறதுக்காக அதை இந்து மத எதிர்ப்புன்னு மடைமாட்டி விட்டார்களா? கண்டிப்பாக. இப்படியான ஒரு சித்தாந்த வரட்டுத்தனமான சித்தாந்தமாக கூறாமல் மதத்துக்கு ஆபத்து. இது வலதுசாரி ஊறுகாய் ஜாடி எப்படி இருக்கு என்றால், எப்போதுமே தேசத்திற்கு ஆபத்து, பக்கத்து நாட்டால் ஆபத்து, பக்கத்து மதத்தால் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. ஒரு பூச்சாண்டித்தனமான, ஒரு ஊறுகாய்ச்சாடித்தனமான ஒரு அரசியல் இது வந்து தொடர்ந்து உலக நாடுகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்க்கலாம். ட்ரம்ப் எந்த சொல்லி பிரச்சாரம் செய்தார், மெக்சிகோ நாட்டால் ஆபத்து. அதற்கு அவர் காட்டிய வழிமுறை என்ன, மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் எழுப்ப வேண்டும். ஆனால் அதற்கு அவருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருந்தது. இப்படி வந்து உலகெங்கிலும் உள்ள வலதுசாரி சிந்தனையாளர்கள் எப்போதுமே முன்வைக்கிற வாதம் என்பது இதுதான். காரணம் வந்து அவர் வந்து தனது இருப்பை வந்து தனது கட்சியிலே காட்ட விளைகிறார். அவரது இருப்பை தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியிலே அவரால் காட்ட முடியாது, வாய்ப்பு இல்லை. அவரது கட்சியிலே அவர் காட்டினால் இதுவரைக்கும் தனக்கு மறுக்கப்பட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்கிற ஒரு எண்ணம், அல்லது தேசிய கட்சிகளில் வழக்கமாக செய்வது மாநில அரசியலிலே யாராவது குட்டையை குழப்பி கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுத்து அந்த மாநிலத்தை விட்டு அவர்களை அகற்றி விடுது. உதாரணமாக அண்ணாமலை அவர்களின் அரசியலுக்கு எச் ராஜா இடைஞ்சலாகத்தான் இருப்பார். எனவே எச் ராஜா இப்படி செய்வதன் மூலமாக தலைமையின் கவனத்தை கவர முயற்சிக்கிறார். காரணம் என்னவென்றால், கலைஞர் ஸ்டாலின் ஒப்பீடு மிகவும் தவறான ஒப்பீடு. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார். எங்களை பொறுத்தவர்களே, எங்களை போன்ற நாங்கள் திராவிட இயக்கத்தை பார்த்த அல்லது திராவிட இயக்கத்திலிருந்து கீழிருந்து வந்தவர்கள் என்ற முறையில் எங்கள் அபிப்பிராயம் வந்து அதுதான். கலைஞர் வந்து கடைசி வரைக்குமே அவர் கடவுள் மறுப்பாளராக, இறை மறுப்பாளராகத்தான் இருந்தார். கலைஞர் எழுதிய மணிமகுடம் நாடகம், அது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான நாடகம், நான் பார்த்திருக்கிறேன். கொடிக்கல் என்ற ஊரிலே அந்த ஊரை அழித்து விட்டு ஒரு கோவில் கட்டுவதற்கு முயற்சி நடக்கும். கோவில் கட்டுவதற்கு முயற்சி நடக்கும் போது ஏழைகளின் குமுறலாகத்தான் அந்த நாடகம் மணிமகுட நாடகம் வரும். பிறகு அந்த தலைப்பிலே வந்து SSR அவர்கள் ஒரு படமும் எடுத்தார்கள், ஜெயலலிதா அவர்களை போட்டு ஒரு படமும் எடுத்தார்கள். அதே காலகட்டத்திலே MGR அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவரும் நாடகங்கள் நடத்தி கொண்டிருந்தார். திராவிட கருத்தியல் எப்படி பரப்பப்பட்டது என்றால் கலைகள் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் பரப்பப்பட்டது. அதுதான் வந்து அந்த காலகட்டத்திலே நாங்கள் எல்லோருமே அப்படித்தான் வந்தோம். ஆனால் திராவிட கருத்தியலிலே நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அதை நாம் விட்டுவிடலாம். அதற்கான முழு சுதந்திரம் வந்து திராவிட இயக்கம் தந்தது. எல்லா பெரியார் வந்து தமிழ் காட்டு முராண்டி மொழி என்று சொன்னார், அதை நம்மால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அதற்காக பெரியாரின் பிற கொள்கைகளை நாம் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புறக்கணிக்க முடியாது. இது ஒரு வகையான சுதந்திரம். பட் இவர் ஹெச் ராஜா வந்து இப்ப நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிச்சு,
அவரு அவருக்கு மனப்பிரவல் எது மிரிக்கிறதா என்று வந்து பரிசோதனை செய்யணும் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். அதை அப்படி எடுத்து கடந்துட முடியுமா, இல்ல உள்ளபடியே அவருக்கு ஏதேனும் அந்த மாதிரியான ஒரு மனநல ரீதியிலான ஆலோசனைகளோ சிகிச்சைகளோ தேவைப்படுவதான்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றமே அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை தான் கூறியிருப்பதாக நான் நினைக்கிறேன். அவருக்கு சரியான மனநலை சிகிச்சை தரப்பட வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அந்த ஆணை என்றுதான் நான் நினைக்கிறேன். அது அவருடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு விஷயம், அதை நம்மால் விமர்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்து நமக்கு தோன்றத்தான் செய்யும். இல்ல, ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்ப சமீபத்துல அவர் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து பிரஸ்டிடியூட் அப்படின்னா, அதாவது எல்லா ஆல் மீடியா பீப்புள் பிரஸ்டிடியூட் என்று சொல்லிட்டு, அதன் பிறகு பிரஸ்டிடியூட் என்பது ஒன்னும் தப்பான வார்த்தை இல்ல, விக்கிபீடியாவுக்கு அர்த்தம் பாருங்கிறார். இந்த இந்த மாதிரியான வார்த்தை வாதங்களை எப்படி எடுத்துக்கிறது? மனப்பெறல்வாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொந்த கட்சியிலே வந்து அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது வந்து அவர் சார்ந்த கட்சியை பின்னடைவுக்கு கொண்டு போகிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். திருமதி ஸ்டாலின் அவர்கள் ஆலயங்களுக்கு செல்வதை எந்த காலகட்டத்திலுமே அவர் மறைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால், 1988-89 காலகட்டத்திலேயே துர்கா ஸ்டாலின் அவர்களின் பூஜை அறை என்ற அட்டைப்பட கட்டுரையே குமுதத்தில் வெளிவந்தது. அப்படியே அதெல்லாம் அவர்கள் மறுக்கவே இல்லை. காரணம், கலைஞர் அவர்களின் நிலைப்பாடு வேறு, திரு ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடு வேறு. கலைஞர் அவர்கள் அவரை பொறுத்தவரையில் கடைசி வரை வந்து அவர் இறை மறுப்பாளராகத்தான் இருந்தார். அவர் என்றில்லை, பேராசிரியர்களும் அப்படித்தான் இருந்தார். நாவலர் வந்து அவர் மரணமடைந்த பிறகு அவருக்கு வந்து சில மத சடங்குகளை செய்ய வேண்டும் என்று விரும்பிய போது அவரது குடும்பத்தினர் தடுத்தார்கள். காரணம், அந்த காலகட்டத்திலிருந்து வந்தவர்கள் வந்து அதில ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். உங்களுக்கான உரிமை என்பது வணங்கல், வழிபாடு உங்களுக்கான உரிமை, வழிபாட்டு மறுப்பு அதுவும் உங்களுக்கான உரிமை தான், அது உரிமை தானே. அது வந்து எப்படி அரசியல் சித்தாந்தங்களால் எப்படி? ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு இப்ப கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு லிபரல் கலைஞர் மாதிரி ஸ்டாலின் வந்து இன்னும் அந்த நாத்திக கருத்துக்கள்லயோ அல்லது வந்து கடவுள் மறுப்பு கருத்துக்கள்லயோ இன்னும் உறுதி, அதாவது ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து காட்டிக்கொள்வது இல்லையா? அது அவருடைய பர்சனல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்துமே ஏன் இவர் வந்து ஸ்டாலினை பார்த்து வந்து அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எங்க? ஒருவேளை கலைஞருடைய மறைவிற்கு பிறகு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, வெற்றி பெறாது என்று எதிர்பார்த்தாரா ஹெச்ராஜா போன்றவர்கள்? அதை முறியெடுத்து ஸ்டாலின் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது கூட இவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விரக்தியை கொடுத்திருக்கிறதா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். காரணம், திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்திலேயே அவர் முதலமைச்சர் ஆவதற்கு இடமில்லை என்று சொல்லியதே வந்து ஹெச்ராஜா அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது ஜாதகமே பொய் என்று ஹெச்ராஜாவே சொன்ன மாதிரி ஆகிவிடுகிறது அல்லவா? அதாவது இதே ஜாதக ஆய்விலேயே வந்து நானும் ஈடுபட்டிருக்கிறேன், இது குறித்து நூல்கள் எழுதியிருக்கிறேன். இதுல பல கணிதங்கள் இருக்கின்றன, அந்த கணிதங்களிலே வந்து பிழைகளும் ஏற்படலாம், அது ஒரு தனி விவாதம். ஆனால் அரசியல் ரீதியாக இத்தகைய ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது ஹெச்ராஜா மீதும் அந்த சுட்டு விரல் நீளத்தான் செய்யும். திராவிட இயக்கத்தை வந்து திராவிட இயக்கத்தின் ஆக சிறந்த மனசாட்சியாக கருதப்பட்டவர் முரசொலிமாறன். முரசொலிமாறன் அவர்களது பல அவரது பல எழுத்தோவியங்களை நாம் படிக்க வேண்டும். அவரது நாடகங்களிலே, அதாவது அபாய விளக்கு இது போன்ற நாடகங்களில் எல்லாமே வந்து இந்த திராவிட கருத்தியலிலே கடவுள் மறுப்பு என்பதை அவர் வலியுறுத்தி கூறியிருப்பார். அதாவது கலைஞர் காலகட்டம், திரு முரசொலிமாறன் அவர்கள் காலகட்டம், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் காலகட்டம் வேறு. நாவலர் நெடுஞ்செழியனே வந்து எங்கு அவைத்தலைவராக இருந்தார்? ஜெயலலிதா அவர்களின் அண்ணாதிமுகவிலே அவர் அவைத்தலைவராக இருந்தார். ஜெயலலிதா அவர்களின் கடவுள் பார்வை என்பது வேறு. இதெல்லாம் நாம் சமீப காலத்திலே பார்த்த வரலாறுகள் தான். ஹெச் ராஜா அவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். காரணம், அவரும் கிட்டத்தட்ட இதே வயசை சேர்ந்தவர் தான். எங்களது இன்னும் சொல்ல போனா இவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய சாவர்க்கரே இறை மேற்பாளர் தான். கண்டிப்பாக சாவர்க்கரே இறை மறுப்பாளர் தான், இறை மறுப்பாளர் தான். இந்தியா முழுவதுமே வந்து இறை மறுப்புக்கு என்று எப்போதுமே ஒரு வழி இருந்திருக்கிறது. அது தமிழில் இருக்கின்ற பல்வேறு சித்தர் பாடல்களிலும் நீங்கள் பார்க்கலாம், வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சித்தர் பாடல்களிலும் பார்க்கலாம். நீங்கள் கபீர்தாஸ், துளசிதாஸ் இவர்களோட தோகை என்று சொல்வார்கள் ஈரடியிலே, அதிலும் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததும் ஏற்றுக்கொள்வதும் உங்களது விருப்பம். இன்னும் சொல்ல போனால், கடவுள் மறுப்பு என்பதே மைனாரிட்டிகள் தான். உண்மையிலே சிறுபான்மையினர் யார் என்று பார்த்தால் கடவுள் மறுப்பாளர்தான் இருப்பார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் ஒன்றிய அரசு என்பதில் தொடங்கி, ஒன்றிய அரசு அப்படிங்கிறது குறிப்பிட்டதா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பற்றிய கடுமையான விமர்சனங்களை வைக்கிறதா இருக்கட்டும், நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக, ஒன்றிய அரசுக்கு எதிராக இன்ன பிற மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைப்பதாக இருக்கட்டும், இப்ப இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அப்படிங்கிறது ஏற்கனவே கலைஞர் கொண்டு வந்தப்பட்டது, ஆனால் அது நீதிமன்றத்தில் பல நிறுத்தி இப்ப இவர் வந்தவுடன் மீண்டும் அதை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், தமிழில் வழிபாடு அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருப்பதா இருக்கட்டும்,
இந்த மாதிரியான செயல்பாடுகள் அடுத்தடுத்து போகக்கூடிய செயல்பாடுகள் இருக்குல்ல, இது ஒருவேளை ஐடியாலஜிக்கலா இவர் ரொம்ப பேசுவதில்லை கலைஞரை போல எழுதுவதோ பேசுவதோ வந்து ஒப்பிட்ட அளவுல ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றாலும் செயல்பாட்டுல இன்னும் ஸ்பீடா இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணத்தை ஹெச் ராஜாவுக்கு கொடுத்து விட்டதா? இருக்கலாம். காரணம் ஒருத்தர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஹெச் ராஜா பயப்படுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் கலைஞர் அவர்கள் திமுகவிலே தலைவராக இருக்கும் போதுதான் ஹெச் ராஜா எம்எல்ஏ ஆனார். நிச்சயமாக அவர் வந்து கலைஞரின் எல்லா விதமான அவரது நிலைப்பாடுகளும் ஹெச் ராஜாவுக்கு தெரியும். அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவர், திரு ஸ்டாலின் அவர்களின் நிலைப்பாடுகளும் தெரியும், ஸ்டாலின் அவர்கள் அவரது குடும்பத்தினர் நிலைப்பாடுகளும் தெரியும். ரெண்டு கடையில வித்தியாசமே இருந்தது. ஸ்டாலின் அவர்களே வந்து அவரது உரையிலே ஆளுநர் உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் என்ன சொன்னார் என்றால், எனது அரசியல் வந்து அண்ணாவின் அரசியல் என்றுதான் அவர் சொன்னார். கொள்கை கலைஞரின் கொள்கையை தவிர அரசியல் அண்ணாவின் அரசியல், அண்ணாவின் அரசியல் வந்து சமரச போக்குள்ள ஒரு அரசியல். இவர் இன்க்ளூசிவ் சீஃப் மினிஸ்டராக தான் செயல்படுகிறார். முதலில் இருந்தே அதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். அது வந்து ஒரு வகையில் அது சரிதான். ரொம்ப ஹார்ட் கோர் சித்தாந்தவாதிகளுக்கு வந்து அது கொஞ்சம் மென்மையாக தெரியும். சில விஷயங்கள் எனக்கு மென்மையாகவே தெரிகிறது. காரணம் வந்து நாங்கள் வந்த வழி வேறு. எங்கள் விமர்சனத்தை வந்து ஆட்சி மீது வைக்க முடியாது. ஒரு ஆட்சி என்று ஒரு நடத்தும் போது ஆட்சி பொறுப்பில் இருக்கு எல்லாருக்கும், அவர் எல்லோருக்குமான முதல்வராகத்தான் செயல்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் திருவாரூர் தேரை ஓட வைத்ததே கலைஞர் தான். அந்த காலகட்டத்திலே அவர்களே அதை சொல்வார்கள். காரணம் ஆட்சி பொறுப்பிலே வரும்போது அப்படியான ஒரு நிலைமை. பெரியார் அவர்களை வந்து கோவிலின் தர்மகர்த்தாவாக இருந்தார். கோவில் கணக்கு வழக்குகளை வந்து அவர் பார்த்து வந்தார். குறிஞ்சியாண்டவர் கோவில் தென்காசி பக்கத்தில் இருக்கின்ற அங்கு வந்து ஒரு பிறந்தநாள் விழா, 60வது பிறந்தநாள் விழா, மணி விழா நடக்கும் போது பெரியார் அங்கு வருகிறார். அப்போது அங்கிருக்கிற தீக்க தொண்டர்கள் குறிஞ்சி முருகன் கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரலாம் என்று கேட்கிறார்கள். அவர் அதற்கான பதில் என்ன சொன்னார் என்றால், முருகனுக்கு 60வது கல்யாணம் என்றால் தான் நான் வரக்கூடாது, ஆனால் முதலியாருக்கு 60வது கல்யாணம் என்றால் நான் போகல. இவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் வந்து இதை தனித்தனியாக பிரித்து பார்த்து எது அரசியல் என்பதையெல்லாம் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எம்ஆர்ஆர் நாடகங்களை எடுத்து பாருங்கள், பெரிய கழக குரல் அது. ராமாயணம் அந்த காலகட்டத்திலேயே கீமாயணம் என்ற பெயரிலே வந்து நாடகமாக, அதெல்லாம் திருச்சி தேவர்காலையில நடந்த நாடகம். முதல் காட்சியிலேயே ஒருகையில சாராயம் ஒருகையில மாட்டு பிரியோட வருவாரு அவரு. அதே வேடத்தை அவரை வந்து கைது செய்து அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லும் போது அந்த வேடத்தை நான் கலைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வரலாற்றின் ஒரு பகுதி. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதை பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி புதிய ஆட்சி மீது ஒரு அவச்சேறு பூச ராஜா மாதிரியானவர்கள் முயற்சிப்பது என்பது பெரிய தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். சித்தாந்த ரீதியாக தேசிய தலைமை இப்ப ராஜாவை வந்து எப்படி பார்க்கிறது, ராஜாவை எப்படி அணுகிறது? ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான வாதங்கள் வைப்பவர்கள் ஒருவேளை அது வெற்றி பெறலாம், மற்ற மாநிலங்கள்ல இது அவங்களுக்கு சக்சஸா கூட இருந்திருக்க கூடும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான வாதங்களை வைக்கக்கூடிய இந்த மாதிரி வாதங்கள் வைப்பதால் தான் அவருக்கு இன்னைக்கு தேதிக்கு ஹெச் ராஜாவுக்கு எந்த பதவியும் இல்லை கட்சியில. ஒருவேளை தேசிய தலைமை முற்றிலும் அவரை கைவிட்டு விட்டதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். தேசிய தலைமையை முற்றிலுமாக கைவிட்ட விரக்தி தான் வந்து ஹெச் ராஜாவை இப்படி பேச வைக்கிறது. காரணம் இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு வகையான எதிர்மறை விளம்பர வெளிச்சம் கிடைக்கிறது. அது வந்து தேசிய தலைமைக்கு போய் சேரும் என்று நினைக்கிறார்கள். ஹெச் ராஜாவும் திரு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அது சுப்பிரமணிய சாமி அவர்களின் அரசியல் எப்போதுமே அப்படித்தான் இருக்கும். நான் 93 இருந்து அவருடைய நெருக்கமாகவே இருந்த அதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படித்தான் அவர் அரசியலே அப்படித்தான் நடத்துவார். அது ஒரு வகையான அரசியல் உத்தி. ஆனால் இங்க என்ன பிரச்சனை என்றால், தமிழ்நாட்டு மண்ணிலே வந்து அந்த அரசியல் உத்தி எடுபடாது. காரணம் நாம் வந்து எப்போதுமே அரசியலையும் மதத்தையும் வேறு வேறாக பார்த்து பிரித்து பழகி இருக்கிறோம். கடவுளையும் ஆண்டவனையும் ஆள்பவர்களையுமே நாம் வேறு வேறாக பிரித்து பார்த்து பழகி இருக்கிறோம். இரண்டும் வேறு வேறு. அப்படியான ஒரு நிலைமையிலே இன்றைக்கு வந்து இந்து மத விரோத சக்தி என்று திமுகவை வர்ணித்து விட்டு இன்றைக்கு திமுக இந்துத்துவவாதிகள் மத்தியிலேயே நற்பெயர் வாங்கி வருகிறது. அதை நாம் கண்ணால் பார்க்கிறோம். உதாரணம் வந்து சேகர் பாபுவின் பல்வேறு செயல்பாடுகள், பல்வேறு நடவடிக்கைகள், நூற்றுக்கணக்கான நடவடிக்கைகள். இந்து அறநிலையத்துறை எனது நண்பர்களே கூறுகிறார்கள் இப்போதுதான் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் வந்து ஹெச் ராஜா மாதிரியான சனாதனவாதிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதுதான் என் கருத்து. ஹெச் ராஜா என்ன விரும்புகிறார் என்றால், டெல்லியின் கருணை பார்வை தன் மீது பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஆனால் அது படாதோ என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் இது இப்ப இது வந்து நமக்கு வந்து திரு ஷியாம் அவர்களுக்கு இந்த அரசியல் புரியும், ஏன்னா மிக மிக அரசியல்வாதி, பத்திரிகைக்குள் இயங்குபவர்களுக்கு இது புரியும். ஆனா சாமானிய மக்களுக்கு ஹெச்ராஜா எந்த பொறுப்புமே இல்ல, ஹெச்ராஜாவை தலைமை ஒதுக்கிட்டு நினைக்க மாட்டாங்க. ஹெச்ராஜா பிஜேபியில ஒரு பெரிய தலைவர், அவர் தொடர்ச்சியாக இவ்வாறு பேசுகிறார் என்ற பார்வையில் பார்த்தால் அது தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு பொறுத்த பின்னடைவாதான போகும். இவர் பேசுற கருத்து எல்லாம் பாஜகவோட கருத்தாதான் பார்க்க முடியும். அப்ப பாஜகவின் மீது இருக்கக்கூடிய கோபம் இன்னும் இன்னும் அதிகரிக்கத்தானே செய்யும். அதுதான் உண்மையான ஆபத்து. அந்த ஆபத்தை வந்து திரு அண்ணாமலை கண்டிப்பாக உணர்ந்திருப்பார். அதாவது அண்ணாமலை வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு அறிக்கை மாதிரி தயார் செய்து அவர் மத்திய உள்துறைக்கு அனுப்புகிறார். ஒவ்வொரு வாரமும் அந்த அறிக்கையின் ஒரு நகல் வந்து ஆளுநருக்கு அனுப்பப்படுகிறது. இது எனக்கு கிடைத்த மிக நம்பகமான தகவல். இது உண்மையும் கூட. அதிலே வந்து அதாவது ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் பற்றிய ஒரு அறிக்கையாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதாவிலே ஏற்படுகிற இந்த குழப்பம் பற்றி அவர் எழுதியிருப்பார், ஹெச்ராஜாவை பற்றியும் எழுதியிருப்பார். எனவே வந்து பாரதிய ஜனதாவின் தலைமை வந்து ஹெச்ராஜாவை ஒன்று அவர்களை அடக்கி வைப்பார்கள் அல்லது அகற்றி வைப்பார்கள், ஒன்று அடக்குவார்கள் அல்லது அகற்றுவார்கள். இப்படித்தான் நான் இதை யூகிக்கிறேன். காரணம் நீங்கள் சொன்னது போல தமிழ் மண்ணில இந்த மாதிரியான ஒரு அரசியல் எடுபடாது. நாம் வந்து இதையெல்லாம் பிரித்து பார்த்து பழகி விட்டோம். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறார் ஒன்று, இரண்டாவது மிக மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களை சந்திக்கிறார். அவர் தர்மபுரிக்கு சென்றிருந்ததை பற்றி எனது அங்கிருக்கிற ஓசூர் நண்பர்கள் விமர்சனம் செய்திருந்தார்கள். முழுக்க முழுக்க எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு முதல்வர் வந்ததை நாங்கள் இப்போதுதான் பார்க்கிறோம். அதிகபட்சமாக முதல்வரின் வாகன அணிவகுப்பு போகும்போது 3 முதல் 5 நிமிடங்கள் வந்து சாலையிலே நாங்கள் எங்களது போக்குவரத்து தடைபட்டது, அவ்வளவுதான். மற்றபடி வந்து பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் ஆட்களை திரட்டி கொண்டு வந்து எந்த ஆர்ப்பாட்டமுமே அவர் செய்யவில்லை. மிக மிக எளிமையாக இருந்தார். நாமே அதை பல இடங்களிலே பார்த்தோம். காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்றது அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு சென்றது. இப்படி வந்து இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு நடத்துகிற இந்த விதம் என்பது திமுகவை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாது என்கிற ஒரு சித்திரத்தை உருவாக்குகிறது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் வேறு மாதிரியான அரசியலை செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அரசியல் கூட என்னால் ஒத்துக்கொள்ள முடிகிறது. அவர் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார், எதிர்கட்சி தலைவராக போய் மக்களை பார்க்கிறார், அவர் சொல்கிற பல குற்றச்சாட்டுகளில் உண்மை எது பொய் எது என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். ஆனால் திரு ஹெச்ராஜா மாதிரியான இவர்கள் அரசியல் என்பது சொந்த கட்சிக்கு வந்து அவர்களே சொந்த செலவிலே வைத்துக் கொள்கிற சூன்யமாகத்தான். ஓகே, பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி பாஜகவிற்குள்ள இருந்தும் அவருக்கு அவர் அவருடைய கருத்துக்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்று தெரியாமல் விழிவிதிங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் மெல்ல முடியாம துப்ப முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ணாமலை இதற்காக விளக்கம் சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஹெச்ராஜாவை எவ்வாறு பாஜக சமாளிக்க போகிறது அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கலாம். உங்களுடைய தொடர்பணிகளுக்கு முதல் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள். நெஞ்ச நிறம நன்றிகள். நிறைவேலாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.